அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ள பொருள்களை வைத்து விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். நல்ல பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறணும். பிளெண்டர் இல்லாதவங்க நல்லா விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கிறோங்க. மஞ்சக்கரு தனியாக எடுத்துருங்க, வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக அழகாக க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ அதை நம்ம கவுத்துனோம்னா கீழே விழுகாமல் இருக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுகர் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நமக்கு முட்டை வாடை வராமல் இருக்கிறதுக்காக இது சேர்க்குறோம். இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம கேக் மேலே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கலரை ஆட் பண்ணி கேக்கோ இல்லை பிரெட்டு மேலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மூணு கலரை ஆட் பண்ண போகிறேன். இந்த க்ரீம் செஞ்ச உடனே நீங்கள் கேக்கோ இல்லாத பிரெட்டில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் வச்சா நமக்கு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ ப்ளூ கலரை ஆட் பண்ணுறேன். கடைகளில் பார்த்தீங்கன்னா விப்பிங் பவுடர் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு சொல்லி விற்பாங்க, அதை வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி க்ரீம் நமக்கு கிடைக்கும். இது வந்து வெறும் முட்டையும் சீனியும் வச்சு நம்மளே வீட்டில் தயார் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.